நாம் இன்றைக்கி இந்த பதிவில் தகவல்களுக்கு பாதுகாப்பு அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன்களில் இணையம் செல்பவர்கள் தம் அடையாளத்தை மறைத்தாலும் தகவல்களை காப்பாற்றுவது மிக சிரமம். 2015 சான் பெர்னார்டினோவில் நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக FBIக்கும் அதாவது அமெரிக்க புலனாய்வு அமைப்புக்கும் ஆப்பிள் நிறுவனத்துக்கும் இடையே நடந்த சண்டை அனைவருக்கும் தெரியும். தீவிரவாதிகளின் ஐபோனில் தகவல்களை பெற ஆப்பிள் உதவியை கேட்டது அரசு. ஆப்பிள் மறுக்க அரசு டிகிரேஃப்ட் செய்து உடைத்து திறந்தது. மக்களுக்கு மட்டுமல்ல ஆப்பிளுக்குமே அது பேரதிர்ச்சியாக இருந்தது. 2015 ஜூலையில் அமெரிக்காவில் 21 கோடி மக்களின் சமூக நல எண்கள் திருடப்பட்டன. அதேபோல 2015 உக்ரைன் மின்சார நிறுவனத்தின் மீதான இணைய தாக்குதல், ஹிலாரி கிளின்டனின் இமெயில் கணக்கு திருட்டு ஆகியவை இணைய தாக்குதல்கள் எப்படி ஸ்கெட்ச் போட்டு துல்லியமாக நடக்கின்றன என்பதற்கு சாம்பிள். இப்படி நம்முடைய தகவல்கள் ஸ்மார்ட்டாக திருடப்பட வாய்ப்பிருக்கும் இந்த சூழலிலும் தகவல்களை பத்திரமாக பாதுகாக்க வழிவகை இருக்கிறது. அதற்கு தீர்வு கூகுளின் அதி போன்ற வசதிகள். அது மட்டுமல்ல, டியூ செக்யூரிட்டி போன்ற பல பாதுகாப்பு வழிமுறைகளினால் நம்முடைய இமெயிலில் கணக்குகள், பாஸ்வேர்டுகள், ஆன்லைன் பேங்கிங் தகவல்களை பத்திரமாக பாதுகாக்க முடியும். இது போன்ற வசதிகள் நம்முடைய தகவல்களை உடனுக்குடன் அளிப்பதுடன் 1-5 முறை நாம் தானா என்பதை உறுதி செய்த பிறகே சேவைகளை இயக்கும். எனவே இதுபோல பாதுகாப்பு வசதிகளை பயன்படுத்தி ரகசியம் காக்கலாம். ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தும் நம்முடைய தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்றால் கொஞ்சம் சந்தேகம்தான்.